காலையில் வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைவில் நிறைய விஷயங்கள் போச்சு, சம்பவங்கள் போச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பிபி ஹோட்டல் அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அதில் பாய்ஸ் டீம் எவ்வளோ அவங்களால முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கேர்ள்ஸ் டீம் வச்சு செய்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த விஷயங்கள், சாப்பிட்ற விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி உங்களுக்காக நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஆரம்பித்தாங்க. அதில் எல்லாருமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அது வந்து மாட்டுக்கிறது கிடையாது, அவ்வளோ அழகாக பண்ணாங்க. ஜாக்லாம் ரேப் பாடுவாங்களான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, அவ்வளோ அழகாக பாடினாங்க. அதுக்கப்புறம் வந்து டான்ஸு, டான்ஸ் பொறுத்த வரைக்கும் தர்ஷிகா ஆல்ரெடி ஒரு சூப்பர் டான்ஸர். அவ்வா என்ன டான்ஸ் ஆடுறாங்க! இந்த பக்கம் வந்துட்டு நம்ம ஜாக்லின் பாட, ஜாக்லினும் பவித்ரமும் பண்ணாங்க. இந்த பக்கம் தர்ஷிகா ஆட ஆடாடா வேறு மாதிரி இருந்துச்சு. அதுக்கு இந்த கரன்சி மாதிரி வந்துட்டு இந்த டிப்ஸுமே இருக்கு போல இருக்கு. அந்த டிப்ஸ் அதிகப்படியாக யார் வாங்கலாம், அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்குமான்னு தெரியல, பட் அந்த டிப்ஸுன்ற பாக்ஸும் அங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி பாட ஆரம்பித்தார், நானாக நான் இல்லை. அடடாடா என்னமா பண்ணார் மனுஷன், எவ்வளோ திறமையில் அந்த பையன்கிட்ட இருக்குது தெரியுங்களா? அது ஆனால் நான் அந்த ஒரு வாரத்தை கனவு மாதிரி மறந்து அதுக்கப்புறம் கொண்டு வந்தால் பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஆனால் இதில் ரொம்ப பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா பவித்ராவும் ஜெஃப்ரியும் ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி பண்ணாங்க. அடடா கண் கலங்கிடுச்சு. என்னென்னா பவித்ராவோட ஃபேஸில் வந்துட்டு இவர் வந்துட்டு ஆசிர் ஊற்றுன மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்டு. ஏன் ஊற்றுனாருன்னா அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி. இவர் வந்துட்டு அந்த பொண்ணு யார்கிட்டையும் பேசுனதை வந்து சந்தேகப்பட்டு, அந்த பொண்ணோட நடத்தமான சந்தேகப்பட்டு அதுக்கு வந்து அவர் ஊற்றிட்டார் போல இருக்குது. அதுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு இது பண்ணுது, அந்த முகத்தை காமிக்குது. அவர் மூடு அப்படின்றார் அந்த முகத்தை. இல்லை நீ ஒரு வாட்டி பார்க்க முடியல மூட சொல்கிற, என்னை இத்தனை பேர் பார்க்குறாங்களே, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், இனி இந்த உலகம் இந்த மூஞ்ச தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க பேசின அந்த விஷயங்கள் எல்லாமே அப்பா இந்த பொண்ணுங்கிட்ட உண்மையிலே செம்ம திறமைங்க. பவித்ரா வந்துட்டு இதே மாதிரி தான் வந்துட்டு அந்த காலர் டைம்லேயும் வந்துட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஒரு இது பண்ணாங்க. அதுவும் செம்மையாக இருந்துச்சு. உங்களோட நடுப்பு திறமையை காமிங்கன்னு சொல்லிட்டு நம்ம சத்யா வந்துட்டு கேப்டனாக இருக்கும்போது ஒன்று பண்ணியிருந்தார். அப்பயுமே வந்துட்டு அவங்களோட அந்த விஷயங்கள், அவங்களும் தீபக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க. செம மாதம் இருந்துச்சு. நல்ல நடிப்பு திறமை இந்த பவித்ரா கிட்டே இருக்குது, கண்டிப்பாக வந்து நம்ம சொல்லி ஆகணும். அந்த ஓவரால் பர்ஃபார்மன்ஸில் யாரோட விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பவித்ரோட விஷயங்கள். ஆனால் இதில் யார், அதுக்கப்புறம் சௌந்தர்யாவும் ஒரு டான்ஸ் பண்ணாங்கப்பா. எப்பா நான் இது பண்ணலாம், நான் வெளியே தெரியவே மாட்டேன்னு சொல்லிட்டு பண்ணாங்க போல இருக்குது. ஆனால் அவங்க ஆடுறது ஏதோ என்ன சொல்கிறது, போன வாட்டி மாயா வந்துட்டு ஏதோ வெறுப்பில் ஏற்றுற மாதிரி ஒரு மாதிரி பண்ணாங்க பாருங்க, ஒரு மாதிரி நெக்லா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி தான் தோணுதா, இல்லை அவங்க உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப சிரமப்பட்டு சீரியஸாக தான் டான்ஸ் ஆடுற மாதிரி உங்களுக்கு தோணுதான்றதை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு ஒரு மேட்ரு நீங்கள் கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். சுனிதா டான்ஸர், சுனிதா ஆடலை, விஜய் ஆனந்த் எதுவுமே பண்ணலை. அது வந்து இந்த அந்த ஆங்கரிங் மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் நாமினேஷன்ஸ்குள்ளே வரதே கிடையாது. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பவித்ராவோட விஷயங்களை பார்த்து யாரெல்லாம் என்ஜாய் பண்ணிங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இவங்களது தவிர்த்து உங்களது வேறு யாராவது டச்சபிளாக இருந்துச்சு? பாய் நண்பர்களே.